ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுரி ஃபிட் ட்ராவலர்ஸ் அண்ட் பி பாசிட்டிவ் வித் ஸ்ரீஹரன். அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளோட ரொம்ப க்ளோஸான ஒரு யங்ஸ்டரை மீட் பண்ண போறோம். அண்ட் இவர் வெறும் யங்ஸ்டர் இல்ல, ஹீஸ் அ இன்ஸ்பிரேஷன் டு மெனி ஆல்சோ. ஹீஸ் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன், ஹீஸ் நாட் ஃப்ரம் அ வெரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இருந்தாலும் ஒரு சின்ன டவுன்ல வந்து ஹீஸ் கிரியேட்டட் அ பிக் இம்ப்ரெஷன் இன் த டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ வெல்கம் கணேஷ். பிரதர், ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ கணேஷ் பிரதர் வந்து ஓனர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் டிராவல் கம்பெனி அண்ட் எக்ஸ்பிரஸ் கேட்டரிங். இது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கணேஷ் பத்தி என்ன? பத்தி தெரியாத விஷயம், நாங்க அட்வென்ச்சர் டூரிசம்ல இருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கோம். சோ கேட்டரிங் ஓனர் அசோசியேஷன்ல நான் மெம்பரா இருக்கேன், நம்ம டிடிஎம்ல இருக்கேன். சோ கோயம்புத்தூர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர்ல இருக்கோம், ஸ்கால் கிளப்ல இருக்கோம். கிரேட். இதுல முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து இந்த கொரோனா, இது எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து யூ ஆர் இன் டூ டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ் சொல்லிக்கலாம், கேட்டரிங் அண்ட் டூரிசம், இந்த ரெண்டு ஃபீல்ட்லயுமே நீங்க இருக்கீங்க. அண்ட் தரோலி ரெண்டு ட்ரெயினுமே பாதிச்சிருக்கு. அதுல உங்களுக்கான பாதிப்பு எப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எவ்வளவு பெரிய பாதிப்பா அது உங்களுக்கு இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜான் எண்டு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் ஸ்லோவா இருந்தது, பிப்ரவரி எண்டு வரும்போது இட்ஸ் கான் டு த பீக். அண்ட் என்னைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து டோட்டல் ஜீரோ. அது பர்டிகுலரா கேட்டரிங் பாத்தீங்கன்னா எல்லா மேரேஜஸ் ஸ்டாப் ஆயிருச்சு, எல்லா வெட்டிங் ஈவெண்ட்ஸ் இதாயிருச்சு, கம்பெனிஸ் எல்லாம் ஷட் ஆனதுனால இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. சோ பேசிக்கா இன்னைக்கு ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப பாதிப்புல இருக்கு. சோ கணேஷ், இப்ப நம்மளோட டூரிசம் செக்டர் பாத்தீங்கன்னா, இப்ப சென்னை மும்பை மாதிரி பெரிய சிட்டிஸ்ல வேற மாதிரி இருக்கும், டூ டயர் த்ரீ டயர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் டீம் ஆபரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஏதாவது பண்றாங்களா? ஆர் யூ ஆஸ்கிங் சம்திங்? இப்போ பேசிக்கா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் லோன்ஸ்ல வந்து நிறைய நம்மளுக்கு வந்து வேவர் கொடுக்குறேன், இல்லை டைம் டிலே கொடுக்குறேன், த்ரீ மந்த்ஸ் டிலே கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் பேசிக்கா என்ன ப்ராப்ளம் நம்ம டூரிசம் இண்டஸ்ட்ரியிலேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டராகவே இருக்காங்க நிறைய பேர். ஒன்லி நீங்க அந்த ஏ கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும், பி கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா தான், ஆனா அது கீழே வர பேலன்ஸ் இருக்கிற 24 ஆல்பா மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அன்ஆர்கனைஸ்டு செக்டர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெம்பர் எடுக்கணும். ரெண்டாவது, முதல்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து வி ஹவ் டு டெல் வி ஹவ் சச் கோர் ஸ்ட்ரென்த், டூரிசமுக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த ஸ்கீம்ல இந்த போர்ட்போலியோல கவர்மெண்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு வந்து பான் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் வச்சு வெறும் பிசினஸ் மட்டும் பண்றோமே தவிர, நம்ம இதை வச்சு நம்ம டாக்ஸ் ஓரியன்டட்ல தான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இந்த மாதிரி கிளைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது கவர்மெண்ட்டை நம்ம ரீச் பண்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம போனோம்னா அவங்க வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி தே ஹவ் காட் டாப் ப்ரையாரிட்டிஸ் இருக்கிறதுலே நம்ம இண்டஸ்ட்ரி தான் ஒரு லீஸ்ட் இண்டஸ்ட்ரியா வருது கவர்மெண்ட் பார்வையில. ஏன்னா இட் கம்ஸ் அண்டர் லெஷர் அண்ட் லக்ஸுரி செக்டர் அந்த இதுல வருதோ, எக்ஸப்ட் த டிரான்ஸ்போர்டேஷன் இதுல. சோ அதனால நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பேங்க்ல மட்டும்தான் பிசினஸ் பண்ணணும். இன்னும் நம்மளோட இந்த ஒரு த்ரீ டயர் சிட்டிஸ்ல டூ டயர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல்ல பண்ணி ரெக்கார்டு கிரியேட் பண்ணி இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம சிங்கிள் வாய்ஸா கொண்டு போய் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா நம்ம டிராஃப்ட் பண்ணணும். அதுல பர்டிகுலரா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே கான்பிடென்ட்டை இப்ப கிரியேட் பண்ணும், தட் கவர்மெண்ட் வில் சப்போர்ட் அஸ், வி வில் சப்போர்ட் யூ, எல்லாம் வந்து ஒரு யூனிட்டியா தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வர முடியும். ஏன்னா இது வந்து கடந்த 100 வருஷத்துல வராத பிரச்சனை இது. இட்ஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் திங். ஃப்ரம் த ஏல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு பிசினஸ் நம்ம வளர்த்தி இருந்தாலும் வச்சிருந்தாலும், நவ் எவ்ரி திங் ஹஸ் கான் எகெயின் ஃப்ரம் த ஸ்கிராச், வி ஹவ் டு ஸ்டார்ட். சோ அதனால நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்ல நிறைய இதுல ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்கனைஸ்டா இருக்கணும். கரெக்ட். வெரி வெரி ட்ரூ, வெரி ட்ரூ பிரதர். ஆனா உங்க ஃபேஸ்புக் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ நோ பெரிய பாதிப்பு இருக்கு இண்டஸ்ட்ரியலி மானிட்டரிலி, பட் ஸ்டில் இட் டிட்ன்ட் ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் குட் டு த சொசைட்டி. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயத்துல பாத்திருக்கேன், ஃபிளட்டா இருக்கட்டும், எங்க பிரச்சனை, யூ வில் கிவ் யூ ஹெல்பிங் ஹேண்ட். பட் இந்த டைம்லயும் ஈவன் வித் சோ மச் ஆஃப் டிஃபிகல்டிஸ் யூ கேவ் அ ஹெல்பிங் ஹேண்ட், இட்ஸ் அ கிரேட் திங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லெட் எவ்ரிபடி நோ. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து கேட்டரிங் ஓனர் அசோசியேஷன் கோயம்புத்தூர்ல வச்சிருக்கோம். சோ என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ்லயே இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபுட்டுக்கு வந்து ஒரு சிவியர்
ஷேக் இருக்கிறத ஃபீல் பண்ணோம். நிறைய என்ஜிஓஸ் கால் பண்ணாங்க, நிறைய இது பண்ணும்போது அப்புறம் எங்க அசோசியேஷன் தலைவர் கிட்ட நான் சொல்லும் போது பாசிபிளா நம்மளால முடியுமான்னு கேட்டாரு. ஆனா நல்லதுக்காக பண்றோம், பேசிக்லி நம்ம எல்லாருமே செஃப்ஸ் கேட்டரர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுட்டுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஃபுட்டுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் நீடி டயத்துல? இப்ப வீட்ல எல்லாம் ரொம்ப பயந்தாங்க, எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப யோசிச்சாங்க. இனிஷியலா நாங்க ஒரு 3-4 பீப்புள் ஸ்டார்ட் பண்ணோம் வித் ஜஸ்ட் 750 லஞ்ச் கொடுக்கறதுல. டுமாரோ வி ஆர் ரீச்சிங் 1 lakh மீல்ஸ். ஆக்சுவலி எவ்ரி திங் இஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஃபுட் சேஃப்டி அண்ட் த தாசில்தார் கண்ட்ரோல். வி டிஸ்ட்ரிபியூட் எவ்ரி திங் அண்ட் 4 பீப்புள் ஸ்டார்ட் ஆனது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80 மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு ஹியூஜ் ஃபண்டு ஃப்ளோ. எந்த ஒரு சப்போர்ட்டும் ஃபண்டு விஷயமா நாங்க வெளியில இருந்து பெருசா எதிர்பார்க்கல. எங்க மெம்பர்ஸே இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணோம், பட் எங்களோட ஜெனியூன் ஒர்க்கையும் ஆனஸ்டியும் பார்த்து நிறைய பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி ஆல்சோ, அவுட் சைட் த கண்ட்ரி ஆல்சோ, வி காட் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் சப்போர்ட் அண்ட் ரியலி த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் சப்போர்டிங் இஸ் அ லாட். அண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நாளைக்கு நாங்கள் 1 lakh மீல் டச் பண்ண போறோம். அதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா எங்க ஃபுட்டு வந்து டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நம்ம தூய்மை பணியாளர்கள், ஸோ எல்லாருக்குமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே எங்கள் ஃபுட்டு போகுது. பீங் எ கேட்ரர் வி ப்ரௌட் டு சே வி கிவ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒரு கல்யாண சாப்பாடு எப்படி கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டியை வி மெயின்டைன் ஸ்டில் டுடே. ஸோ வித் காட்ஸ் பிளெஸிங் அந்த நல்ல இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அதோட கேப்ஷனே நாங்கள் வச்சிருக்கிறது வந்து ஈதல் அப்படின்ற ஒரு விங் கேட்டரிங் ஓனர் அசோசியேஷன் கீழே ஈதல்ன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். ஊரடங்கெல்லாம் பசி அடங்குமா அப்படின்றது, பசித்தோரின் கனவு ஒருவேளை உணவு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஒரு தீமா வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம், ஈரோட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இருந்து எங்களை கூப்பிடுறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இவ்வளவு தூரம் பண்றீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் குட். இல்ல இல்ல, உண்மையில பெரிய விஷயம் கணேஷ். நீங்க வந்து ஐ திங்க் இதை வந்து நம்ம ஒரு 1-2 minutes சமப் கூட பண்ண முடியாது நீங்க பண்ற சில விஷயங்களை. ஏன்னா இது வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ கிடையாது, இது வந்து நாட்கள் வாரக்கணக்கா போயிட்டு இருக்கிற விஷயம். எத்தனை பேர் நீங்க சொல்றப்போ 1 lakh 22 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வா வா, உண்மையிலேயே வந்து அது ஒரு கூஸ் பம்ஸ் ஆன ஒரு விஷயம். 1 lakh மீல்ஸ்ன்றது ஆக்சுவலி ஒரு நினைக்கிற ஒரு அளவுக்கு மீறி யோசிக்க கூட முடியாது. இவ்வளவு கண்டினியூஸா, ஏன்னா ஒரு நாள் போய் போட்டுடலாம், ஒரு நாள் ரேஷன் கொடுத்துடலாம், ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துடலாம், பட் கண்டினியூஸா 22 நாள் பண்றது கிரேட் திங். ஃபர்ஸ்ட் சல்யூட் உங்க எல்லாருக்குமே, ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருக்குமே, ஒரு கிரேட் சர்வீஸ் பண்றீங்க. ஆனா நீங்க இது சொல்றப்பயே அதுவும் சொன்னீங்க கொஞ்சம் ரிஸ்கான இதுன்னு. இப்ப ரிஸ்க் வந்து நம்மளுக்கு எப்பயுமே தெரியாது. எப்பயுமே சொல்லுவாங்க வண்டி ஓட்டுறப்ப வண்டி ஓட்டுறவனோட பின்னாடி உட்காரவனுக்கு தான் பயம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்றப்ப உங்க ஃபேமிலி எப்படி இதை எடுத்துக்கிறாங்க? ஹவ் ஆர் தே சப்போர்ட்டிங் யூ? ஆர் தே ஸ்கேர்டு? இனிஷியலா ஃபர்ஸ்ட் 1-2 days அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டு நீங்க போகணுமா வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. தென் த ரெஸ்பான்ஸ் வாட் வி கெட் ஃப்ரம் த பப்ளிக் அந்த நீடி பீப்புள் அந்த கவர்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து பார்க்கும்போது, சரி ஓகே ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரைட் நோ வி ஆர் டேக்கிங் ஆல் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் லைக் வேரிங் த மாஸ்க், சானிடேஷன், சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாமே. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபுட்டுக்கு வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல்ல பண்றதுனால நாங்க அது டைரக்டா டிஸ்ட்ரிபியூஷன் முதல்ல ஒரு 10 days இறங்கிட்டு இருந்தோம், இப்ப நாங்க டைரக்டா பண்றது இல்ல. ஸோ ஃபேமிலி இஸ் ஃபீலிங் லிட்டில் பிட் கம்ஃபர்டபுள், ஓகே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அவங்களுக்கு உள்ள இருக்கும். பட் ஆனா வெளியில ஓகே இந்த அளவுக்கு நாங்க இன்ட்ரெஸ்டா பண்றதுனால தே டோன்ட் ஸ்டாப் அஸ் பிகாஸ் இட்ஸ் எ குட் திங். கண்டிப்பா பிகாஸ் தட் பிளெஸிங்ஸ் வில் பி தேர் ஃபார் யுவர் ஜெனரேஷன்ஸ் டுகெதர். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு உங்களோட போஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப, ஜெனரேஷன்ஸ் டுகெதர் தட் பிளெஸிங்ஸ் வில் பி தேர் டெஃபினெட்லி. ஸோ இப்படி இருக்கிறப்ப உங்க சுத்தி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இஃப் யூ வாண்ட் டெல் அ மெசேஜ் ஃபார் திஸ் கொரோனா, நீங்க கொரோனா வைரஸ்ல ஒரு மெசேஜ் சொல்லணும்னா வாட் வுட் யூ லைக் டு சே? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும். பர்டிகுலர்லி நம்ம டூரிசம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அடி வாங்குச்சு இப்ப திரும்ப. எப்பயுமே நம்ம அந்த ப்ராப்ளத்தை பத்தி மட்டும் யோசிக்காம நம்ம வந்து இதுல இருந்து எப்படி ரெக்டிஃபை ஆகி வெளியில வரலாம். ஸோ வி ஹாவ் டு நோ த டைம் லைன், இவ்வளவு நாள் நம்ம வந்து எப்படி பண்ணணும்ன்றது மெஷர்ல. இப்ப நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சர்வைவலுக்காக என்ன பண்ண போறோம்ன்றது ரொம்ப முக்கியம், ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் கமிங் 6 months அண்ட் ஃபாலோயிங் தட். ஸோ அதனால வேற ஆங்கிள் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நம்ம டூரிசம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 20-25 days எல்லாம் ஸ்டாஃபை வச்சு என்ன பண்றதுனால வேற வெர்டிக்கல் திங்க் பண்ணுங்க. வில்லேஜ் டூரிசம், ஃபார்ம் டூரிசம், டொமஸ்டிக் டூரிசம், ஆயுர்வேத டூரிசம், இருக்கிற இடத்துல இருக்கிற லோக்கல் ரேட்டுக்கு என்ன டூரிசம் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், என்ன டெவலப் பண்ணலாம், நியர்பை ஏரியால எப்படி நம்ம பண்ணலாம். ஏன்னா அவுட் பவுண்டோ இன்பவுண்டோ எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம இப்ப பண்ணலாம். லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல எல்லா லாங்குவேஜஸும் இருக்கு. ஸோ ரஷ்யன்,
ஜெர்மன், ஸ்பானிஷ். ஸோ என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற நம்ம ஸ்டாஃப்ஸையும் சரி நம்மளையும் சரி நம்மளே லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணி ஆன்லைன் கைடு சர்டிபிகேஷன் கிடைக்குது, சர்டிபிகேட் கிடைக்குது, எஸ்காப் சர்டிபிகேட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை பண்ணோம்னா ஒன்ஸ் நம்ம சீசன் ஓப்பன் ஆகும் போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் லெவல். லாங்குவேஜை தெரிஞ்சு நம்ம இன்பவுண்டையும் சேல்ஸ் காலில் கொண்டு வரலாம், லாங்குவேஜ் தெரிஞ்சு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு டிராவலும் பண்ணலாம் வித் லோக்கல் இதோட. ஸோ அதனால நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், நம்ம டூரிசம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாத்தி யோசி திங்க் பண்ணணும்ன்றது என்னோட ஒரு மெசேஜ். Thank you so much, Ganesh. First, thank you for your time and all the best wishes to your good work. And may God bless you with good safety, security, and all blessings to your family. And thank you so much for joining in, Ganesh. Thank you, Ganesh. Thank you, brother. Thank you.